இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இறுதி தீர்ப்பு எப்போ அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேஸ் எதுக்காக போட்டாங்க அப்படின்றத பார்த்துருவோம் இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இறுதி தீர்ப்பு எப்போ அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன் மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த கேஸ் எதுக்காக போட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜிசி அப்ரூவல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே யூஜிசி அப்ரூவல் இல்லாத காரணத்தினால தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இதை பற்றி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே பார்த்திங்கன்னா ஒரு பொது அறிவிப்பு வந்து வந்துருந்துச்சு அது எங்கேருந்து வந்துருச்சுன்னா பல்கலைக்கழக மானிய குழுவில் இருந்து பப்ளிக் நோட்டீஸ் அவனு வந்துருந்துச்சு ஸோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாதனால திரும்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாவதா ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்துருந்துச்சு இந்த ரெண்டாவது வந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தொலைதூர கல்வியில யாருமே சேர வேண்டாம் அப்படி நீங்க சேர்ந்து உங்கள் வாழ்க்கை பாலா போகிறதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பல்கலைக்கழக மானிய குழுவில் இருந்து சொல்லிட்டாங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம் அப்புறையே நீங்கள் வந்து கோர்ஸ் கண்டக்ட் பண்ணீங்க நீங்கள் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணதுனால தானே வந்து நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை மற்ற ஒரு நாலு யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜிசி அப்ரூவல் இல்லாதனால இந்த கேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இந்த கேஸுக்கான ஃபைனல் ஹியரிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ தான் வந்து இதுக்கான இறுதி ஹியரிங் வந்து நடந்துச்சு ஆனால் அப்போ தீர்ப்பு எப்போ அப்படின்ற டேட்டை வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க இதுக்கான தீர்ப்பு எப்போ வரும் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த கேஸுக்கான இறுதி தீர்ப்பு வழங்க கோர்ட்டில் இருந்தே ரெண்டு மாத கால வரையறை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது இது கோர்ட்டோட ரூலு ஸோ உங்களுக்கான இறுதி தீர்ப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் முடிஞ்சு ஓரிரு நாட்களில் உங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்றது ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நன்றி தொடர்ந்து இணைந்திடுங்கள்